தெய்வத்தை யாராவது அடிக்க முடியுமா? ஆனால் இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. கடவுளின் தேசம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கேரள மக்களே, இதனால் வரைக்கும் யாரை தெய்வமாக நினச்சி வழிபட்டாங்களோ அந்த கடவுளையே கை நீட்டி அடிக்கிறதோடு மட்டுமல்லாமல் ஆயுதத்தை வைத்தே அந்த தெய்வத்தை அடித்து கொலை செய்வதற்கு கூட முயற்சி செய்திருக்கிறார்கள். காவல்துறையினர் வந்து தடுத்திருக்கிறார்கள். என்னடா நடந்துச்சு கேரளாவில் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதைத்தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு ஆட்டம், அது ஒய்யாரமான ஆட்டம் அல்ல, கவலை தோய்ந்த முகங்கள் எல்லாருக்கும் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஆட்டம். நேர்த்தி கடன் செலுத்தி அந்த எப்படி நம்ம ஊரில் காவடி தூக்குவாங்களோ, எப்படி நம்ம ஊரில் வந்து ஏகப்பட்ட கலைகளை சுமந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மாதிரி கேரளாவிலையும் இந்த தெய்யம் அப்படிங்கிற அந்த நடனம் ஃபெமிலியரான ஒரு நடனம். அவ்வளவு எளிமையாலாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளவு எளிமையாலாம் அந்த உடையை வந்து தரிச்சிட முடியாது. அதற்காக விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. பனை ஓலைகள் தான் அப்படிம்போம், அந்த பச்சை மரத்தினுடைய வெயிட்டை வந்து தாங்கக்கூடிய அளவில் இருக்கணும். சில இடங்களில் தெய்யம் நடன கலைஞர்கள் 20 அடி ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் அந்த கிரீடத்தை வைக்கிறதுக்கு மட்டுமே ப்ராக்டிஸ் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நெருப்பு வளையத்தை சுற்றி 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 ஆடக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது எத்தனையோ முறை பலகட்ட பயிற்சிகளுக்கு பிறகுதான் அதையெல்லாம் ஒரு சபையறையை ஊரறிய கொண்டு வந்து காட்சிப்படுத்த முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த தெய்யம் அப்படிங்கிற நடனத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்குது, சமூக சமய சிந்தனை இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. காந்தாரான்னு ஒரு படம் எடுத்தாங்க, அது வந்து ஆட்சியாளர்கள் அதை எதுக்காக எடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறது தனிக்கதை. ஆனால் கேரளா மாதிரியான கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இன்னமும் வந்து இந்த தெய்யம் நடனத்துக்கு காந்தாரா அது கர்நாடகாவிலையும் அது ரொம்ப ஃபெமிலியர். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஃபெமிலியராக இருக்குன்னா அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை, அடிப்படையான நம்பிக்கை. என்னுடைய மூதாதையர் இந்த தெய்யம் நடனத்தின் மூலமாக இவருடைய உடம்பில் வந்து இறங்குகிறார், எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபருக்கு ஆசி வழங்குகிறார் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கை. தெய்யம் நடனம் ஆடிக்கிட்டு ஒருத்தர் வந்து வீதியில் வர்றாரு அப்படின்னா அவர் உறவினராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அந்த நபருடைய உடம்பில் சாமி இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய மக்கள் வாழ்ந்த கேரளாவில் இன்றைக்கி ஒரு சம்பவம் பெரிய அளவில் நடந்திருக்கு. அந்த சம்பவம் கேரளாவுக்கே அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவில் நடந்திருக்கு. ஒரு தெய்யம் கலைஞர் பெருஞானம் உதயகுண்ணு மாதாபுரா கோயில் அப்படிங்கிற அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு இவ்வளவு நாள் விரதம் இருந்து வேஷம் கட்டி அந்த தசாவதாரம் படத்தில் கமல் போட்டார மேக்கப்பு அது போடுறது கூட அசால்ட்டாக போட்டுடலாம், ஆனால் அந்த தெய்யம் கலைஞர்கள் இருக்காங்கல்ல அவங்க போடக்கூடிய மேக்கப்பை யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் போட்டுற முடியாது. உடம்புல பல்வேறு இடங்களில் வந்து அச்சு குத்திருப்பாங்க, அது மட்டும் கிடையாது காலில் வெயிட்டான சலங்கைகள் கட்டியிருப்பாங்க, தலையில் அவ்வளோ பெரிய கிரீடங்கள் கட்டியிருப்பாங்க, அது மட்டும் கிடையாது முகத்தில் அவ்வளோ வர்ணங்கள் இருக்கும், சிகப்பு நிறத்தில் வந்து அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களும் சரி பித்தளையிலேயே வந்து ஏகப்பட்ட ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய அந்த உடல் இயற்கையாகவே அந்த தெய்வீக அணுக்களை அப்படியே உள்வாங்கி கொண்டு அடுத்தவங்களுக்கு அது வரமாக கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடியும். அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் ஆசி வழங்குறது இல்லை, ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அந்த இடத்துல கண்ணீர் சிந்தினா கூட அந்த இடத்துல அவங்க என்ற அம்மே நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த தெய்யம் கலைஞர்கள். அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை கோயிலை விட்டு வெளியில் வரும்போது ஒரு சிறுமி பார்த்து அந்த உடை தரித்து வந்த நபரை பார்த்து பயந்து ஓடி போய் கீழே விழுந்து அவளுக்கு அடிபட்டுருச்சு. சின்ன குழந்தை தான். கேரளாவில் இருக்கக்கூடிய நிறையா குழந்தைகள்கிட்ட பேட்டிலாம் எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன். இங்கே தெய்யம் கலைஞர்களை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்களா அப்படின்னு. ஆமாம், நாங்கள் பயப்படுவோம், ஆனால் அவங்க சாமி மாதிரி இருப்பாங்க. ஐ லைக்
தெய்யம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவங்க சொன்ன நிகழ்வுகள்லாம் இன்னமும் வந்து யூடியூப்பில் நிறையா வீடியோஸை பார்க்க முடியும். அப்படி அந்த கலைஞர்களை கடவுளாக பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் இன்றைக்கி தன்னுடைய குழந்தை கீழே விழுந்து அடிபட்டதுக்கு காரணம் இந்த தெய்யம் கலைஞன்தான் சொல்லிட்டு அவனை அருவால் எடுத்து வெட்ட போயிருக்கான். எவ்வளோ ஒரு ஒஸ்ட் பிஹேவியர். அந்த தெய்யம் கலைஞன் சாமி இருக்குது சாமி இல்லைங்கிறது ரெண்டாவது, பட் இதுநாள் வரைக்கும் ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே அந்த தெய்யம் கலைஞன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அவனை சாமியாக தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. எந்த இடத்துலடா நீங்கள் மாறுபட்டு சிந்திக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ உன் வீட்டுக்குள்ளே கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த தெய்யம் கலைஞன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அந்த தெய்வம் தானே காரணம். அந்த பிள்ளை வந்து அந்த வேஷம் பொறிச்சிருக்கு, அந்த வேஷம் பொறிச்சு ஒரு உடம்பை பார்த்து பயந்துருக்கு. அப்போ இவ்வளவு நாள் நீ அதை சாமியாக தானே பார்த்த. அப்போ நீ சாமி மீது கோவப்படுவதை விட்டுவிட்டு சாதாரண கலைஞன் மீது கோவப்படுவது எந்த வகையிலடா நியாயம்? இது பகுத்தறிவுக்கே ஒவ்வாத ஒரு விஷயமா இருக்கடா அப்படிங்கிற கேள்வியை கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த அருவாளை தூக்கிட்டு நின்றா பாருங்க, அவங்களெல்லாம் பார்த்து கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ நீ சாமியையும் மதிக்கலை, ஆசாமியும் மதிக்கலை, கலைஞனையும் மதிக்கலை. நம்ம ஊரில் இந்த ராப்பிச்சக்காரங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தேதிக்கு அவங்கெல்லாம் இல்லை. திருடர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊரில் ராப்பிச்சக்காரர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ராட்டாம தீர்ப்பு போடுவார். நான் அதை நேரடியாக பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ராப்பிச்சக்காரங்க ரெண்டு பேரும் வந்து பக்கத்து ஊர்லேருந்து கூட்டுவாங்க அப்படின்னாங்க. எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட பக்கத்தில் கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த நண்பர்கிட்ட நான் கேட்குறேன். அப்போ வந்து எதுக்கு வர்றாங்கன்னு தெரியும் பாரு அப்படின்பாங்க. அப்போது எதுக்குடா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய தாத்தாட்ட நான் கேட்டிருக்கேன். கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, ராப்பிச்சக்காரன் எப்போ பிச்சை எடுப்பான்? ராத்திரியில் தான் பிச்சை எடுப்பான். அப்போ ராத்திரியில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒருத்தன் ஒவ்வொரு வீடு வீடாக போய் அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு இரவு 11 மணிக்கு மேலே கேட்குறான் அப்படின்னா, வீட்டிலேருந்து ஒருத்தவங்க தூங்கிட்டு இருந்தாலும் அவனுக்காக உணவை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அப்போது அவன் முழிக்க வேண்டிய தேவை இருக்கா? இவன் கத்துறதுனால ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அப்பப்போ முழிப்பு தட்டுமா? அப்போது ஒவ்வொரு தெருவுலையும் யாராவது ஒருத்தர் குறிப்பிட்ட நேரத்தில் முழிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்போது திருடன் எப்போ வந்து திருட வருவான்? அப்போ அந்த ராப்பிச்சக்காரன் காசு வாங்காத காவலன் மாதிரி வந்து நிற்கிறான்ல. அதனால தாண்டா ரெண்டு பக்கத்து ஊர்லேருந்து ரெண்டு ராப்பிச்சக்காரங்களை கூப்பிட்டு வந்து நம்ம ஊரில் பிச்சை எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு. அவன் காசெல்லாம் வாங்க மாட்டான், ஆனால் அந்த பிச்சை அப்படிங்கிறது சோறு மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த காலத்தில். அப்படிப்பட்ட அவன் இந்த ஊருக்கான கலைஞனாக இருக்கான், இந்த ஊருக்கான காவலனாக இருக்கான். இது ராப்பிச்சை எடுக்கக்கூடியவனை மட்டும் நான் சொல்லலை. இன்னைக்கு தேதிக்கு கூறுகா கூறுகான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் கூவி கூவி சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து அவன் கூறுகான்னு சொல்லி கூட்டுக்கிட்டு இருக்கமே, அவனுக்கு காசு கொடுக்குறமே எதுக்கு? அவன் விசில் ஊதிக்கிட்டே போவான். இதே வேலையை தானே ராப்பிச்சக்காரங்க ஒரு காலகட்டத்தில் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி ராப்பிச்சக்காரங்க இல்லாமல் போயிட்டாங்கல்ல. பகலில் ஒருத்தன் பிச்சை கேட்டாலும் நம்ம கொடுக்கறது இல்லை. இப்போ ராத்திரி வந்து ஒருத்தன் கதவை தட்டினா அப்படின்னா அவனுக்கு எப்படி கொடுப்போம்? இப்படி ராப்பிச்சக்காரர்களுடைய எண்ணிக்கைங்கிறதே காணாமல் போய் திருடர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகச்சு. இன்னொரு புறம் இருக்குது தெரியுமா, நம்முடைய இந்த காளை மாடு வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து பூம்பு மாடும்பாங்க. அந்த பூமி மாடுலேயே ஒரு காலகட்டத்தில் நல்ல காளைகள், அதாவது கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காளைகள் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மாடு ஒன்று நேர்ந்து விடுவாங்க. அந்த மாடு நேர்ந்து விட்ட மாடை என்ன பண்ணுவாங்க, அந்த மாடை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் அந்த ஊர் மட்டும் இல்லை சுத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய 18 பட்டிக்கும் அந்த மாடை கூட்டிக்கிட்டு போவான். போகும்போது அவன் ஒரு சோர்லா பைய வச்சுருப்பான். அந்த பையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊர் ஊராக சுற்றி போவான். சுற்றி போய் கிடைக்கிற காசை வந்து கொண்டு வந்து அந்த கோயிலுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, அந்த சாமிக்கு கொஞ்சம் போட்டுவிட்டு, அந்த மாட்டுக்கு தேவையான வைக்கோலை போட்டுக்கிட்டு தனக்கு தேவையானது நிறுத்தி வச்சுக்குவான். அது மட்டும் கிடையாது, அந்த பூம்பு மாடு இருக்குல்ல அது நல்ல காளையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய அந்த சினைக்காக பயன்படுத்தக்கூடிய பசுமாடுகளுக்கும் அது இனவிருத்திக்காக பயன்படுத்தப்படும். இது யதார்த்தமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளாகவும் மாறுச்சு. இப்படி இங்கே நம்ம ஊரில் செஞ்சுருக்கக்கூடிய பழங்கால முறைகள் எல்லாமே ஏதோ ஒரு காரணம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அது இறை வழிபாட்டில் இருந்து இந்த மக்களோடு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருந்துச்சு. இன்றைக்கி தேதிக்கு அது எல்லாமே மறைஞ்சு போச்சு. அப்படி தான் காந்தாராவாகட்டும், இங்கே பக்கத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், இந்த தெய்யம் அப்படிங்கிற நடனமாகட்டும், அந்த நடன கலைஞர்களை இன்றைக்கி அசிங்கப்படுத்தி அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்களே,
அப்படிப்பட்ட கேவலமான மனிதர்களாகட்டும் தன்னுடைய கலையையும் தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய பண்பாட்டையும் தன்னுடைய கலாச்சாரத்தையும் மதிக்க தெரியாத ஒருத்தன் எப்போ ஆயுதம் ஏந்தி அந்த கலையின் மீதும் கலைஞர்கள் மீதும் போர் தொடுக்கிறானோ அந்த தேசம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். கேரளாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மனிதத்தன்மையற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பிரசாத் சிக்னேச்சர் அந்த செயலை செய்திருக்கக்கூடிய நபர்களையும் வன்மையாக கண்டிக்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.